ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரித்திக்கிட்ட நம்ம அமேசிங் ஃபேக்ட்ஸ். நார்த் கொரியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதை இன்னையோட விட்டுங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீடியோ முடிஞ்சனே உங்களுக்கே புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, நார்த் கொரியாவில் வெளிநாட்டு மூவிஸ் மற்றும் மியூசிக் கேட்குறது சட்டப்படி குற்றம், அதுக்கான தண்டனை ஜெயில் தான். ஃபேக்ட் நம்பர் 2, நார்த் கொரியாவில் வெளிநாட்டு கால்ஸ் பண்ணக்கூடாது, அதாவது இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பண்ணுறது அங்கே சட்டப்படி குற்றம். ஃபேக்ட் நம்பர் 3, நார்த் கொரியாவில் ஐஃபோன்ஸ் மற்றும் லேப்டாப்ஸ்க்கு அனுமதி இல்லை. ஃபேக்ட் நம்பர் 4, அட்லீஸ்ட் நாங்கள் இன்டர்நெட்டாச்சும் பார்க்கலாம்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இன்டர்நெட்டும் இல்லை. ஃபேக்ட் நம்பர் 5, அடப்போனா இன்டர்நெட்டும் இல்லை, எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நைட்டு நல்லா படுத்து தூங்கலாம் நினைக்கிறப்ப இந்த நார்த் கொரியன் கவர்மெண்ட் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா டெய்லி எல்லா நைட்டும் பவர் கட் நடக்கும். ஃபேக்ட் நம்பர் 6, நீங்கள் நார்த் கொரியாவோட கேபிட்டல் சிட்டியில் வாழணும்னு நினச்சிங்கன்னா அது தனி வகையான பர்மிஷன் உண்டு. அங்கே கவர்மெண்ட் பீப்புள்ஸ் இல்லாட்டி பர்மிஷன் வாங்கின சிட்டிசன்ஸ் மட்டும்தான் வாழ முடியும். ஃபேக்ட் நம்பர் 7, நார்த் கொரியாவில் கண்டிப்பாக ஒவ்வொரு சிட்டிசனும் மிலிட்ரி சர்வீஸ் போடணும், அதாவது ஆண்களுக்கு 10 வருஷமும் பெண்களுக்கு 7 வருஷமும். ஃபேக்ட் நம்பர் 8, நீங்கள் நார்த் கொரியன் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க டெஸ்க் இல்லை சேருக்கு வந்து நீங்கள் தனியான ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டெஸ்க் இல்லை சேரை நீங்கள் ஸ்கூலுக்கே எடுத்துகிட்டு வரணும். ஃபேக்ட் நம்பர் 9, நார்த் கொரியன் கரண்ட் லீடரான கிம் ஜாங் வந்து 2013 ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த லா படி நார்த் கொரியன் சிட்டிசன்ஸ் ஒன்லி 28 ஹேர் கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேர் கட்ஸில் 18 ஃபார் உமன்ஸ் மற்றும் 10 ஃபார் மென்ஸ். ஆனால் இந்த லாவை கிம் ஜாங் வந்து ஃபாலோ பண்ண மாட்டார், அவர் எனி வகையான ஹேர் கட்டை பண்ணலாம். ஃபேக்ட் நம்பர் 10, நார்த் கொரியாவில் நார்த் கொரியன் லீடர் பற்றி யாராச்சு தப்பாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான். ஃபேக்ட் நம்பர் 11, நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற கேலண்டர் நார்த் கொரியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே யூஸ் பண்ணுற கேலண்டர் படி கிம் ஜாங் உன்னோட தாத்தா கிம் சங் இருக்கார்ல, அவர் பிறந்த நாள்ன்றது தான் அந்த கேலண்டர் ஆரம்பிக்குது, அதாவது ஏப்ரல் 15, 1912. இந்த கேலண்டரோட பேர் ஜூச். இப்போ அவங்களோட வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூச் 112. ஃபேக்ட் நம்பர் 12, நீங்கள் ஒரு நார்த் கொரியாவில் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அது 3 தலைமுறைக்கும் அந்த தப்புக்கான தண்டனை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களோட அப்பா மற்றும் தாத்தா மற்றும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செய்த தப்புக்கான தண்டனை உண்டு. ஃபேக்ட் நம்பர் 13, நீங்கள் நினைக்கலாம் நார்த் கொரியாவோட கரண்ட் லீடரான கிம் ஜாங் உன் ரொம்ப கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காரு, அந்த நாட்டில் வாழ்கிற சிட்டிசன்ஸ் வேறு எந்த லீடருமே அலெக்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு, ஆனால் அங்கே இருக்க ஒரே லீடர் அதுவும் கிம் ஜாங் உன் தான். ஃபேக்ட் நம்பர் 14, நார்த் கொரியாவோட சிட்டிசன்ஸ் நார்த் கொரியாவில் மட்டும்தான் இருக்கணும், அதே மீறி வேறு கண்ட்ரிக்கு போக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான். அதனால நார்த் கொரியாவோட பார்டர் சுற்றி எந்நேரமும் கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால அங்கேருந்து வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.